பிரா வாங்கும் போது எதுல தவறு செய்யறாங்க, அதனால ஏற்படுற பாதிப்புகள் என்ன, எப்படி வந்து பிரா வாங்கணும் அப்படிங்கறதுதான் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சோ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இது வரைக்கும் நம்மளோட கார்த்தி டிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம படிங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தவறான பிரா வாங்குறதுனால ஏற்படுற பாதிப்புகள் என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பெண்கள் எந்த விஷயத்துல வேணாலும் சிக்கனமா இருக்கலாங்க, ஆனா உள்ளாடை வாங்கும் போது மட்டும் சிக்கனம் பார்க்காம பிராண்டாவும் தரமானதாவும் வாங்கணும். அதே மாதிரி தவறான அளவுல வாங்கினாலும் அது அசௌகரியத்தை தான் உண்டாக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஷேப்பையும் மாத்திடும், எதிரில பாக்கும்போது தோற்றம் நல்லாவே இருக்காது. அதே மாதிரி தவறான பிரா அளவு தோள்பட்டை வலி முதுகு வலிக்கு காரணமா கூட அமையலாம். இறுக்கமான எலாஸ்டிக் பிரா அணிஞ்சாலும் மார்பகங்களுக்கு கீழே கருப்பா மாறிடும். ஓகே, எப்படி வந்து பிரா வாங்கணும் அப்படின்னு கேக்கலாம். மார்பக அளவை தெரிஞ்சுக்க இன்ச் டேப் பயன்படுத்தி சுற்றளவை நீங்க எடுத்துக்கணும். அதுக்கு மார்பகங்களுக்கு கீழே இன்ச் டேப்பை வச்சு அளவிடுங்க. மறந்துடாதீங்க, மார்பகங்களுக்கு கீழே தான் இன்ச் டேப்பை வச்சு நம்ம அளவெடுக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா 32, 34, 36, அதாவது 32, 34, 36 அதோட அளவு இரட்டைப்படை எண்கள்ல இருக்கும். அப்படி வரக்கூடிய எண்ணோட 5 கூட்டிக்கோங்க. உதாரணத்துக்கு உங்களோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 38 அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இன்ச் டேப்ல வந்து 38 வந்துச்சுன்னா பிளஸ் 5 கூட்டிக்கோங்க, இஸ் ஈக்குவல் டு 43, அதாவது 43 வரும். ஒருவேளை அளவு ஒற்றைப்படை எண்ல வந்தா அதோட அடுத்த இரட்டைப்படை எண்ண அளவா எடுத்துக்கோங்க. உதாரணத்துக்கு நீங்க 5 கூட கூட்டின எண் வந்து 43 இருந்துச்சா, 43 வந்துச்சுன்னா அதோட அடுத்த எண்ணான 44 அளவை நீங்க எடுத்துக்கணும். இப்போ இதுதான் பிராவோட சுற்றளவு. ஓகே, சுற்றளவு அப்படிங்கறத நம்ம பாத்துட்டோம். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா கப் சைஸ் வந்து முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்கணும், அதாவது மார்பகங்களோட அளவு. இந்த கப் சைஸ் அப்படின்றது எண்ணிக்கையில இல்லாம எழுத்தா, அதாவது ஏ பி சி டி அப்படின்னு வருங்க. இதுக்கு இன்ஸ்டேப்ப மார்பகங்களுக்கு மேல வச்சு அளவெடுக்கணும். அந்த அளவு 40 அப்படின்னு வந்துச்சுன்னா, அதாவது 40 வந்துச்சுன்னா அதை மார்பக சுற்றளவோட கழிக்கணும். நம்ம ஏற்கனவே சுற்றளவு எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, சோ அது கூட இந்த அளவை கழிக்கணும். ஓகேங்களா, உதாரணத்துக்கு கப்போட அளவு 40, ஓகேவா, சுற்றளவு 44 அப்படின்னா கழிச்சா 4 வரும். இந்த 4 அப்படின்றது டிய வந்து குறிக்கும், ஏ பி சி டி, அதுல ஏ ஃபர்ஸ்ட், பி வந்து செகண்ட், சி வந்து தேர்டு, டி வந்து 4. ஓகேவா, சோ இதுல வந்து 4 அப்படின்றது டிய தானே குறிக்குது, அதனால கப்போட அளவு டி கப் அப்படின்னு சொல்லுங்க. இப்ப வந்து பிரா வாங்கும் போது சுற்றளவு அண்ட் கப் சைஸ் ரெண்டையும் சேர்த்தே நம்ம வந்து கேட்கணுங்க, அதாவது பிரா சைஸ் 44, கப் சைஸ் டி அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்குங்க. இப்படி உங்களோட மார்பக சுற்றளவு மார்பக அளவு எவ்வளவு வருதுன்னு இன்ச் டேப் யூஸ் பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை இன்ச் டேப் இல்ல அப்படின்னாலும் பிரா விற்கிற கடைகள்ல இன்ச் டேப் வந்து வச்சிருப்பாங்க, உதவிக்கு கேட்டா கூட கொடுப்பாங்க. இல்லனா பக்கத்துல இருக்கிற டெய்லர் ஷாப்ஸ் எல்லாம் இருக்கும்ல, சோ அந்த லேடிஸ் டெய்லர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, சோ அவங்க கிட்ட கூட உங்க அளவை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து கணக்கிட்டு பாத்துக்கலாம். அவங்க கிட்ட இன்ஸ்டே பாயிண்ட் வந்து நீங்களே வந்து அளவிட்டு கணக்கு எடுத்துக்கலாம். சோ நான் சொன்ன இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்க ஞாபகத்துல வச்சு கரெக்டா நீங்க பிரா வாங்கும் போது போய் வாங்குங்க. சோ பிரா அப்படின்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான விஷயம். சோ பிரா வாங்கும் போது என்னென்ன தவறுகள் நம்ம பண்றோம், அதனால என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சிருப்பீங்க நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அப்படியே இந்த மாதிரியான விஷயங்கள் தெரியாதவங்களுக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க. தெரியாது அப்படின்னு யாருமே வந்து நம்மகிட்ட ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க, பிகாஸ் இது வந்து சங்குச்சமான ஒரு விஷயம் அப்படின்னு எல்லாருமே நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் தான், அதனால் நீங்கள் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அதோட முக்கியமாக மறக்காமல் இந்த மாதிரியான தொடர்ந்து டிப்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளோட கார்த்தி டிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.